கசம் அவுக குசம் பேசிடு சீசே என்ன சுபாஷ் அன்னைக்கு ஹோட்டல் அதிர்ச்சி நீங்க அதுல இருந்து பேசவே இல்ல டே நான் அவர் மகர் நினைக்கவே இல்லடா எவர் எவர் மகர் அதான்டா மச்சான் ஞான சூரியர் மந்திரியோட மகர் நான் நினைக்கவே இல்லடா அவர்தான் பைத்தியம்னு துரத்தி விட்டீங்களே டே நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா அவர் ஒரு அன்பு பைத்தியம் அவர் ஒரு அறிவு பைத்தியம் அவர் ஒரு தேச பைத்தியம் அவர் ஒரு ஞான பைத்தியம் அப்படி வெச்சுக்கேண்டா அவர்தான் ஆரம்பத்துல இருந்து பிடிக்காத முஞ்சி முஞ்சி திருப்பிக்கிறீங்களே தப்புடா தப்பு அவர் மந்திரி மகன் தெரிஞ்சிருந்தா மூஞ்சி ஒரே சைடு திருப்பி இருப்ப இப்ப அது அரண்மனை கோழி முட்டை அம்மைய கூட உடக்கி விவரம் தெரியாம கோழியை விரட்டி விட்டுருந்தா இப்ப அந்த கோழி என்ன செய்ய போறீங்க எப்படியாவது துரத்தி போய் பிடிக்கணும் எப்படி பிடிக்க போறீங்க பிடிக்கிறேன்பா ஞான சூரியன் சார் உங்களை பாக்கிறதுக்காக யாரோ ரெண்டு தியாகிங்க வந்திருக்காங்க தியாகிங்களா ஆமா மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களாம் வர சொல்லுங்க வாங்க சார் பை த்ரீ டேக் டூ வணக்கம் மச்சார் என்ன சிவருக்கு உடம்புக்குலாம் ஒண்ணு இல்ல உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு மரியாதையா ஆமாங்க மச்சார் நீங்க மலை இவர் மடுவான் நீங்க ராயல் அண்ட் ரிச் வெறும் டிச்சான் நீங்க எள்ளு இவர் எலி புழுக்கையா என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா நீங்க தெய்வ பிறவி இவர் தெரிப்பு இருக்கியா வெளியில வருவல்ல நீங்க எழும்புன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார் தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா நில்லுங்க நன்றிங்க மச்சார் என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியார பட்டம் கட்டி இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க இப்ப என்ன திடீர்னு மேல அக்கற அதுங்க மச்சார் குழந்தை ஏதோ பிறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்திருச்சான் புருஷனும் பொண்டாட்டி ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னான் அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார் இப்ப நான் உங்களை தெளிவா புரிஞ்சிட்டேன் பாருங்க கதர் உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன் நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல சரி இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க சொல்றேன் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல நோஸ் ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒண்ணு புடிச்சா செய்ய இருங்க ரோடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல குண்டு குளியறதான் செய்ய கடைசியில சிங் பண்ற முடின்னு இருந்தா அதுல ஏறு பேன எல்லாம் புடிக்கதான் செய்ய நீ ஒண்ணு சிங் பண்ண வேண்டாம் சைக்கிள் மேட்ரிக் வேடா வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள சட்டிபானை எல்லாம் வச்சிருப்பாங்க இல்ல நீ ரொம்ப புடுங்குற விஷயத்துக்கு வாடா சரிங்க ஸ்ட்ரைட்டுங்க குடும்பம் இருந்தா அதுல சண்டை சச்சரவு கோபதாவம் இருக்கதான் செய்ய அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கோடீஸ்வர அப்பா நிதி அமைச்சரோட சேரணும்னு என் முதலாளி பிரியப்படுறாரு இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்கண்ணா மச்சார் இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே வாழைப்பழம்னு ஞானப்பழங்க ஞானப்பழம் இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது அதையே தெலுங்குல ஞான பண்டு கன்னடத்துல ஞான ஹல்லு மலையாளத்துல ஞான பழா ஹிந்தியில ஞான கேளா ஹை இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட் இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா பிகர் ஆக்கிடுவேன் சரின்னு சொல்லுங்க மச்சார் 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 சொல்லுங்க மச்சார் இத்தனை நாள உங்களை ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன் அந்த மினிஸ்டர் நான் அப்பேன ஒத்துக்க மாட்டேன் எந்த காரணம் கொண்டு அந்த ஆள் கூட சேர மாட்டேன் தயவுசெய்து நீங்க ரெண்டும் புறப்படுங்க மச்சார் மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார் எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார் இது பாருங்க நான் டாக்டர் வார்டு பாய் உங்களை எல்லாம் கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்க மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க அவங்க எல்லாம் ஒண்ணு போக சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் வெட்டிட்டு வந்திருக்கேன் இங்க பாருங்க நீங்க சரின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகிரகம் பண்ண போறேன் அப்படியா ராமு சுந்தரம் சூரியன் சார் கூப்பிட்டீங்களா உங்க ரெண்டு பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்களை கற்பழிச்சிருவோம் இது வரைக்கும் 9 பேரை கற்பழிச்சிருக்கோம் அவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அவங்க என்ன இருக்கு போகுது இட்ஸ் மை டியூட்டி உள்ள என்ன இருக்கு ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன் சத்தம் வருது சத்த வரதும் செய்யும் இல்ல இல்ல எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும் யோ இவர் யாரு நினைச்ச மந்திரியோட சம்மந்தியா நிஜமோ என்ன எங்களை செக் பண்றியா சாரி சார் பாஸ் நீங்க போங்க டேய் நில்ரா பாக்கெட்ல என்னடா வச்சிருக்கேன் பாஸ் பாக்கெட்டுக்குள்ள ஓட்ட அப்புறம் எப்படி மிஷின்ல கீ கீனு சத்தம் வந்தது அது மிஷின்ல வரல பாஸ் எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் ஐயோ எங்க யாருங்க நீங்க டேய் அமைச்சரோட சம்மதி தலியா அமைச்சர் சம்மதி இருந்தாலும் பரவாயில்ல யாரும் மேல போக கூடாது அனாவசியமா டேய் யோ அமைச்சர் சம்மதி சொல்லியாச்சு எங்க போனா உனக்கு நீ தலியா
நீங்க மேல போனா என் மேல போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம். கண்ண எழுந்து பாத்ரூம் குளப்பாமா. இங்க பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். கிளாடி கொண்டு சம்பந்தி சம்மதியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க. உள்ளதான் பேசணும் போங்க. சம்மதி அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம்யா, இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல. எது வரனால கீழே போய் பேசலாம் வா. கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்பநாயிட்ட போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது காது வச்சு மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவோம் வாங்க. அடங்க இல்லனா உட்காருங்க. சரியா, என்ன எழவு நியாயமோ, அதை சீக்கிரம் பேசிட்டு இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரே, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்மந்தி, சம்மந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி முளைக்குதான்னு பாப்போம். சேர்த்துங்க, சேர்த்துக்கு சம்மந்தி, சம்மந்தி சேர்த்துங்க, சேர்த்துக்கு. அதிகா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ, உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னு தானே, அவன் எங்கே காணும்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம் கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம் பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. இதோ வந்துட்டான் சமந்தி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான், உள்ள ஏதாவது குடிச்சாதான் இருக்கா? மூஞ்சிய பாருங்க, பேரஞ்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா சம்மந்தி, பேச மாட்டேங்கிறான். கோயில் இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில் வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா? டேய், இந்த சில்பார் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவன் இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். கொலை கூட பண்ண தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கியா போட்டுருவாடா. பாஸ் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? ஏண்டா, நாம கோடம்பாக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்கு பாஸ், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு விராவிட்டால். அன்னைக்கு சாக்ஷி சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்க பாஸ், சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுக்க முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சனை காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிரு. ரேப்பா? ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. டேய், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியடா? இல்ல பாஸ், நான் சொல்ற கேட்டா ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம். டேய், நீ பிஞ்சு அடிக்கவே லாயக்கு இல்ல. மூணு மாங்க எப்படிடா? நிச்சயமா மூணு மாங்க அடிக்கலாம். என் குறி தப்பவே தப்பாது. கேளுங்க, மாங்கா நம்பர் ஒன்று, நீங்க அஞ்சாம் கிளாஸ், அதோட செவ்வாதசம். அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல. இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிருவா. சோ ஒரு படிச்ச பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா. ஓகே ஓகே. மாங்கா நம்பர் டூ, அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு என்ன முறை ஆகுது? அன்னி முறை ஆகுது. சோ உங்க மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டா. ஓகேடா. மாங்கா நம்பர் த்ரீ? மா, நோ 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 நோ, அது சஸ்பென்ஸ். காலம் கழியும் போது சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நான் இருக்கேன். ஓகே. அம்மங்கோல் தர்ம இருந்த மாதிரி இருக்கார். இந்த பெரிய மனுஷன் தப்பு பண்ணிருப்பார். தப்பு பண்ணிட்டு வர்றியா? சட்டை எப்படி கசங்கி இருக்கு? அவன் நெத்தியில் இருக்கிற போட்டு பாரு, எங்க ஓட்டி இருக்கு, எங்க ஓட்டி இருக்கு. 35 வருஷமா ஆஞ்சநேயர் பக்தனா இருந்தா
என்னைக்கு இந்த அழகு தேவதையை பார்த்தனோ அன்னைக்கே என் பிரம்மச்சாரிங்கிற கப்பல்ல சின்ன ஓட்டு உழுதுச்சுமா. இருந்தாலே பொண்ணு கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டான். நீங்களே அவன் நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்க ஐயா போலீஸ. யோ, அவர் என்ன தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னாரா? கட்டுறேன், வர சொல்லு. வாமையிலே வா பாருங்க ஐயா, என் அழகு தேவதைய பாருங்க ஐயா, நான் கெடுத்த ஜோடி கிளிய பாருங்க ஐயா, இந்த பொண்ணத்தாயா நானே? இது இல்ல, இது வேற. இது பொண்ணு இல்ல, இத நான் கெடுக்கவும் இல்ல. கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஒரு பொண்ண கதற கதற கெடுத்தது இல்லாம இப்படி மனுஷத்தன்மை இல்லாம வாய்க்குசம போய் சொல்றியே. நான் மோசம் போயிட்டேன், நான் வெச்ச குறி தப்பிருச்சு, நான் மானுக்கு வலம் விரிச்சேன், அதுல மந்தி வந்து விழுந்துருச்சு, யானை குழி வெட்டினேன், அதுல பூரா வந்து படுத்துருச்சு. இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல, அவளை நான் கெடுக்கவும் இல்ல. வர சார், இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்ட கிட்டேன்னு கதை விட்டுட்டு இவளை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே, நாங்களா என்ன கேளையனா? ஆமா டாடா, எல்லாம் அந்த அருவாள என்னது பேபேவா? இது வேறயா? அவ ஏன் முண்டாடிடா? அவ என்னமோ உன் காலில் பவ்யமா உழுகுறா, நீ என்னமோ உச்சி முகுது முத்தமெல்லாம் கொடுக்குற, உனக்கு அவளுக்கு பழக்கிருக்காடா? உண்மை சொல்லணும்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு. எவ்வளவு நாளாடா? நாள் கணக்கா? வாழ்க்கை பார்வையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா. என் நல்ல நேரம் அந்த காலேஜ்கார வீட்டுல என் தங்கச்சி வேலை பார்த்தா, நானே பிளான் பண்ணி உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். இப்ப தாண்டா புரியுது, அன்னைக்கு நான் கைய புடிச்சு எடுத்தன்னைக்கு அவ கத்தி இருக்கணும், கத்தவே இல்லையே, சைலண்டா என் கைய புடிச்சு கட்டில வரைக்கும் எடுத்துட்டு போனாலே. டேய், நீங்க ஒரு போர்ஜரி ஃபேமிலிடா. பாஸ் எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு, அதனால இனிமே வாடா போடான்னு பேசணுமே. வாங்க மச்சான், போங்க மச்சான்னு மரியாதை பேசணும். எப்படிங்க? யூ ரெஸ்பெக்ட் எனக்கு நல்ல நேரமா? இந்நாள் இனிய பொன்னாள், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள், சந்தோஷத்தினுடைய உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல நான் செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன, என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. என் தங்கச்சி தாலி இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரமா? ஏய் கருமா, உன்னை எவன்டா உள்ள வர சொன்னது? எருமை தரும் கருப்பு தான் தாத்தா. இருடா சீ பண்ற, ஆனால் அந்த எருமை தரும் பால் தூய வெண்மை அல்லவா? குட் சிங்கண்ணா, இதுதான் சிங்கு. எப்படியோ அவன் எருமைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? மாப்பிள, நீங்களும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்தது பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதே மாதிரி மந்திரி அப்பாவை நீங்களும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கிதான் அடைஞ்சிருவேன். என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது, அந்த ஆள் உடம்பு பூராமே விஷம். ஏழை பாழைங்க கைத்தொழிலுக்காக காந்திஜி இந்த ராட்டையை கண்டுபிடிச்சார், அதை எவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருள் ஆக்கியிருக்கான், அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்கான் பாரு. அநேகமா வீட்டோட முன்பகுதியே இடிஞ்சு விழுந்து, அந்த சத்தம் தான் இது. இந்த பகுதி இடிஞ்சு விழுகிறதுக்குள்ள நான் பின்னால் ஓடி போயிருவோம். அப்ப காரு காரு நேரம் சட்னி ஆயிருக்கு, நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்கலாம் வாடா.